ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோடய நியூ சேனல் கூட சொல்லலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் சர்வைவல் எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். வில்லேஜ்லேருந்து தான் நம்ம ஸ்டார்டட் பேஸ், அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எபிசோடெலாம் எல்லாம் வரும். இந்த வீடியோ நம்ம இதோடய கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம வில்லேஜை கண்டுபிடிக்கணும். வில்லேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த இது சின்ன ஐலாண்ட் தான் நினைக்கிறேன். வில்லேஜிங், ஐயோ மூஞ்சி வேறு ஸ்க்ளோஸ் தெரியுதே. ஓகே, நான் எல்லாம் வீடியோக்குள்ளே போய்ட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சா? ஆ, இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஷிப்பு எதாவது இருந்துச்சுன்னா அதை 2 அடிக்கணும். பிகாஸ் நம்மளுக்கு பெட்டு தேவை. பெட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம தூங்க முடியும். முதல்ல ஷிப்பை தேடி முதல்ல போகணும். முதல்ல இங்கே எதாவது வில்லேஜ் வாய்ப்பு இல்லை, பிகாஸ் இது ஒரு சின்ன ஐலாண்டு. ஏ டாகி பட்டனா, போன்லாம் எதுவுமே இல்லைன்ட்டு. இப்போ தான் உட்டு எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருந்தேன். அவங்க ஃபஸ்ட்லேருந்து காட்டணும்னு தான் நினச்சேன். பட் ஆனால் ஃபஸ்ட்லேருந்து எதுக்கு அது வேறு காட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டார்டர் டூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணிட்டேன். ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெக்கார்ட் ஆன் பண்ண மறந்துட்டேன். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா, ஓகே போகிறோம் போகிறோம் போய்கொண்டே இருக்கிறோம். நான் நினச்சேன்னா அந்த பக்கம் ஏதாவது ஒரு வில்லேஜ் இருக்கும், அது ஒரு பெரிய ஐலாண்டாக இருக்கும், அங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் அந்த இடத்துல போய் பார்த்தா தான் தெரியுது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. வெறும் இதுவும் ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ வரைக்கும் ஷிம்பு கண்ணுலே மாட்டல. அதுவும் இங்கே 2 ஷிப் இருக்குது. இது அடித்தோன்னா 2 உள் கிடைக்கும். 2 கரெக்டாக 2 இருக்குது. இன்னும் 1 தேவை. ஓகே ஓகே ஓகே, போகலாம் போகலாம் போகலாம். ஓகே, இங்கே 2 பிக் இருக்குது. இந்த 2 பிக் அடிச்சுக்கலாம். ஃபுட்டு எதுவுமே இல்லை. ஓகே ஓகே ஓகே, போடு. ஓகே, அங்கே ஒரு எங்கே ஓடுற வெயிட் பண்ணு, போடு. ஓகே ஓகே, நான் அந்த ஐலாண்ட் பார்த்தேன். பட் ஆனால் எதுவும் எப்படி இருந்தாலும் அதுவும் ஒரு சின்ன ஐலாண்டாக தான் இருக்கும். பிகாஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய ஓஷன் இருக்குது, அதனால் அதுவும் சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், அதுவும் ஒரு சின்ன ஐலாண்டாக தான் இருக்கும் எப்படி இருந்தாலும். ஓகே, நான் வில்லேஜ் கண்டுபிடிக்க எப்படி இருந்தாலும் ரொம்ப லேட்டாகும் போல், அதனால் நான் வில்லேஜுக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். பிகாஸ் ரொம்ப லேட் ஆகிடும் போல், அதெல்லாம் காமிச்சா ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும், அதனால் நான் வில்லேஜுக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். பூம், என்னடா அதுக்குள்ளே வில்லேஜுக்கு வந்துட்டியான்னு கேட்கலாம். நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் வில்லேஜுக்கு போகிறது. பிகாஸ் அது எவ்வளோ லேட்டாக, நீங்கள் கோஆர்டினேட்ஸை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு. ஸ்பைடர்ஸ் வேறு இருக்குது. என்னடா வந்து என்னங்க சுற்றுது இது? ஐயையோ, அனிமா அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை 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 இல்லை, அது ஏதோ ஃபன் பண்ணிகிட்ருக்கு. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா சீட்லாம் எதுவுமே போடல. நான் எப்படியோ வந்துட்டேன். இந்த இடத்துல ஒரு கேவ் வேறு இருக்குது. இந்த இடத்துல எதுவுமே நான் க்ரியேட்டிவ் எதுவுமே நான் போடல. நான் வந்துட்டு தான் இருந்தேன். என்ன, நான் எப்பயுமே சங்க் பேஸில் தான், சங்க் பேஸ் தான் நினைக்கிறேன். அதில் தான் நான் பார்த்தேன் வில்லேஜு. ஃபஸ்ட்டு ஒரு வில்லேஜ் இருந்துச்சு, அது பக்கத்தில் நகர் போட்டல் கூட இருந்துச்சு. பட் ஆனால் அந்த நிலை, அந்த வில்லேஜ் வந்து ரொம்ப சின்னது, அதனாலே வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு வில்லேஜ் கண்டுபிடிச்சேன். அப்போ தான் இது என்ன இருக்குது. பிளாக் ஸ்மித் பார்த்தீங்கன்னா இருக்குது. வில்லேஜ் நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கான். வில்லேஜர்னால் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரில. மேலே எப்படி ஏறினான்னு கூட தெரியலையே. வெயிட் பண்ணுவாங்களே, எடுத்து விட்ருலாம். இப்போ அவன் மேலே எவ்வளோ நடந்துருவேன் தெரில. ஓகே, என்ன வர மாட்டேங்கிறான். ஓ, இந்த 4 பிளாக் போல். ஓகே ஓகே, வாடா கீழே. ஓய், சாரா சாரா, அப்படியே திருப்பி க்ளோஸ் பண்ணிடலாம். என்ன என்னங்கிறது. ஓகே, மேலே அதில் ஸ்மூத் ஸ்டோனை எடுத்துகிட்டு டெக்கியில் வந்து பண்ணிடலாம். என்னென்ன பண்ணுறதா இருக்குது பார்த்தீங்களா? மேலே எப்படி போனானே தெரில. ஓ, சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டர்ட் இருக்குது. ஓஹோ, அது மூலியமாக தான் மேலே ஏறியிருக்கான் போல். சரி, எதுவும் இன்னொருவாட்டி ஏறாமல் தான் செய்தான். பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மித்துக்குள்ளே என்ன இருக்குன்னு. ஆனால் என்னடா, நீ உள்ளே போடா உள்ளே போடா. ஓகே, நான் இது வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் பேசிகிட்ருக்கேன். பிகாஸ் அப்படியே பேசுனா அது ரெக்கார்ட் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஒரு மாதிரி இருக்கிறதுனால வீடியோ எடுத்து முடிச்சுட்டு பேசிகிட்ருக்கேன். செஸ்டில் என்ன இருக்கும், அதான் நல்லா இருக்கணும். சூப்பர். ஆனால் செஸ் பிளேட் மட்டும்தானா கொஞ்சம் மோசம்தான். பரவாயில்ல, பட் ஆனால் செஸ் பிளேட் தந்ததே பெருசு தான். நீங்கள் வேறு எதாவது தரத்துக்கு போகலாம். ஓகே, ட்ரீ நட்டு வச்சிடலாம். 1, 2, 3. ஓ, நைட்டு விட. 4, இங்கே எங்கேயும் வச்சுரு.
ஓகே சூப்பர். ஓகே ஓகே போகலாம். இன்னும் நம்ம நிறையா வீட்லலாம் செஸ்ட் இருக்கும், கொஞ்சம் இந்த வீட்லேயே இருக்குது, அதனால தான் சூப்பர். ப்ரெட்டு ஓகே, ஃபுட்டு பஞ்சமேல போல் ஆப்பிள்ஸ் பொட்டேட்டோ நட்டு வைக்கலாம், ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நான் ஏதாவது ஸ்டார்டட் பேஸ் கட்டலாம் தான் இருக்குது, அந்த மாதிரி வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில, எந்த மாதிரின்னு தெரில. அயன் குளம் மாதிரி இருக்கும், அவங்க கிட்ட போகணும், அடிச்சிட்டு போகிறோம். ஓகே மேலே தான் செஸ்ட் ப்ளீஸ், சூப்பர் சூப்பர் செஸ்ட்டு. எம்ரால் ஓகே சூப்பர், மூணு எம்ரால், ஏழு ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள்லாம் வேணாம், ஆப்பிள் வேணாம், நீ ஏன் செஸ்ட் எடுக்கிறேன்னு தெரில. சரி செஸ்ட் ஏதாவது தேவைப்பட்டிருக்கோம், அதனால தான் எடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். இது இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேர்ல்டுக்குள்ளே போய் பல வருஷம் ஆயிடுச்சு, சின்ன நாலஞ்சு ஒர்க்னால. ஆப்பிள்ஸ் தாங்க இருக்குது, அப்போ 12 ஆப்பிள் சூப்பர். ஆப்பிள் சூப்பராக கிடைக்குது, ஃபுட்டுக்கு பஞ்சமே இல்லை. என்ன சாப்பாடு, ப்ரெட் சாப்பிடு. ஓகே ஓகே சாப்பிட்டாச்சு. அந்த லெதரில் சூப்பருங்க, லெதரில் ப்ரெட்டு கிடச்சி நான் முதல் முறையாக பார்க்குறேன். ஏதாவது லெதரில் ஏதாவது ஷூ பூட் அந்த மாதிரி ஏதாவது தான் கிடைக்கும். ஓ இதில் வேறு எம்ராய்ட் சூப்பருங்க, ஏழு எம்ராய்ட் வேறு மாதிரி, ப்ரெட்டு வேறு நாள் இருக்குது, சூப்பர் சூப்பர். வேறு ஏதாவது செஸ்ட் இல்லை இல்லை, இங்கெல்லாம் இருக்காது செஸ்ட்டு. வேறு ஏதாவது ஹவுஸில் செஸ்ட்டு ஏதாவது இருக்குமோ? க்ரீன் லெஜர் என்னடா பண்ணுறீங்க, போடா போடா. ஓ வாண்ட்ரிங் டேட்ரு, இதான் நல்லதாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும், சூப்பருங்க, சூப்பராக வச்சுருக்கான். எதுவுமே யூஸ்ஃபுல் இல்லை, எல்லாமே ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இந்த பூவெலாம் ஒன்றுன்னு விற்கிறான், என்னத்த சொல்கிறது. ஓகே ஓகே, முதல்ல நம்ம ஏதாவது ஒரு இந்த இடத்துல வீடு ஒன்று ஏதாவது பார்த்துக்கலாம், ஏன்னா அந்த பொருட்கள்லாம் நம்ம பொருட்கள்லாம் இப்போதைக்கு வைக்கிறதுக்கு மட்டும் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வீடு தான் நல்லாயிருக்கு. நம்ம மேலே ஒரு கேவ் ஒன்று சின்னதாக ஒன்று பார்த்தோம்ல, அது தேடி தான் போயிட்டுருக்கேன். பிகாஸ் எதா கொஞ்சம் கோல் அந்த மாதிரி மெயின் பண்ணலாம், ஏன்னா ஃபுட்டு ப்ரெட்டு பத்தாது, அதனால தான் கொஞ்சம் நம்ம அடித்த மட்டன் அதெல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த கேவ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கமாக தான் இங்கே இருந்துச்சு, எங்கே இருந்துச்சுன்னு தெரியலையே. அது இதுவா, ஏய் என்ன இது பெருசாக போகுது, வெயிட் பண்ண உள்ளே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். டார்ச் எதுவுமே இல்லை, பட் ஆனால் அனிமா கீழே கோல் இருக்கு. ஆமாம் கீழே கோல் இருக்குது, கோல் மட்டும் ரெண்டு மைண்ட் பண்ணிக்கலாம். மைண்ட் பண்ணிட்டு நம்ம அனிமா நெக்ஸ்ட்டு தேர்ட் எபிசோடில் அது நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த எபிசோடில் மட்டும் நான் உள்ளே மட்டும் போய் பார்த்துருப்பேன் என்னென்ன இருக்குன்னு. ஏய் என்னவோ அடிச்சுதுங்க, ஏய் ஸ்கெலிட்டன் ஸ்கெலிட்டன் அடி அடி போடு, போதும் கடைச்ச கோலே போதும்னு சொல்லிட்டு போயிடலாம். போயிட்டு நம்ம டார்ச் செஞ்சுட்டு உள்ளே வந்து வச்சுட்டு அப்புறமா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வெறும் எனக்கு ஒரே ஒரு அயன் தான் கிடச்சிருக்கோம், ஏன்னா அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டுருப்பேன். ஓகே 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 ஓகே, இந்த வீடியோ நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுத்துக்கலாம், உள்ளே போயிட்டு ஜஸ்ட் வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு முதல்ல நம்ம ஒரு டார்ச் செய்வோம். டார்ச் செஞ்சுட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம். ஓகே கோல் கிராஃப்டிங் டேபிள் வழிடாட்டக்குன்னு. ஓகே கிராஃப்டிங் டேபிள் அப்புறம் டார்ச். ஓகே எல்லா திங்ஸும் முதல்ல வச்சுட்டு போயிடலாம், இல்லைன்னா ஸ்கெலிட்டன் ஃபஸ்ட் வச்ச மாதிரி திருப்பி நம்மளை வச்சானா தாங்கலாம் முடியாது நம்மளால், அதனால் எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு போயிடலாம். 12 டார்ச் தான் செய்ய முடியுமா, கோல் அணையமாக கம்மியாக தான் பண்ண போல. ஃபர்னஸ் செஞ்சு முதல்ல வச்சிடலாம், பிகாஸ் ஃபுட்டுலாம் வைக்கணும் நம்ம. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அந்த அது பேர்னது குக்குடு சாப் சிக்கா, அது பேர்னது தெரில. ஆமாம் குக்குடு ரா மட்டன், ரா மட்டன் இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்ணணும். அதெல்லாம் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே நம்ம இதை மட்டும் எடுத்துகிட்டு போவோம் அந்த கேவில், நான் ஃபுல்லான எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன், சும்மா என்னென்ன இருக்குதுன்னு மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறேன். எங்க அணிவி இருக்குங்க, அணிவி சூப்பர் சூப்பர், வேறு மாதிரி. நம்ம இந்த ஃபார்ம் கூட செய்யலாம், அணி ஃபார்ம் கூட செய்யலாம். நம்மளுக்கு அந்த அணி பிளாக்காக அணி பிளாக் தான் நினைக்கிறேன், அந்த ஊருக்கு கேவ் அணி பிளாக் கிடைக்கும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அணி பிளாக் கிடச்சிடும். ஓகே பார்த்து பார்த்து போவோம், ஃபஸ்ட் அடிச்ச மாதிரி இப்பயும் வச்சுட்டு போகிறோன்னு. மேலே மேலே அயன் இருக்கு, மேலே நம்ம உள்ளே போய் டச் பண்ணிவிடுவோம், ஏன்னா திருப்பி ஸ்கெல்டன் அந்த மாதிரி நம்மளை அடிச்சிட போகிறோம். ஓகே ஓகே, இந்த வீடியோவில் நான் இதெல்லாம் மட்டும்தான், முதல்ல நான் இந்த வீடியோவில் வில்லேஜ் ஓ க்ரீப்பர் க்ரீப்பர் வந்துட்டாங்க, ஓடு 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 ஓடு, ஷீல்டு கூட இல்லை, பெஸ்ட் செஸ் பிளேஸ் மட்டும்தான் இருக்குது. அடி அடி வச்சிட வச்சிட வச்சிட்ற, பரவாயில்ல காட்டே குறையில, சேஃபாக தப்பிச்சிட்டோம். ஓகே டார்ச் இருக்குது, டார்ச் எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம். என்ன ரெண்டு பாதை போதுன்னு நினைக்கிறேன், ஆமாம் ரெண்டு பாதை. இங்கே ஒன்று நம்ம எதுவுமே அந்தளவுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, சும்மா டார்ச் மட்டும்தான் வச்சுட்டு வந்துட்டேன். பிகாஸ் நம்ம அப்புறமா இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டில் நான் மட்டும்தான் விளையாடுவேன்,
எப்பயாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான், அவன் எதுக்காக மைனிங் அந்த மாதிரி ஏதா விஷயத்துக்கு வருவான், அவனும் மோஸ்ட்லி அதிகமாக வரமாட்டானா ஸ்கூல் போகிறான், அதனால் அப்படி தான் எப்பயாவது தேவைப்பட்டுச்சுன்னா வருவான் கைஸ். இங்கே மொத்தம் கோல் இருக்கு, இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கலாம். கோல் அயன்லாம் மைண்ட் பண்ணிவிட்டு நம்ம தேவைப்படும். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் எப்படி இருந்தாலும் மைனிங் வராதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் நம்ம முதல்ல இன்னும் ஹவுஸே பில்ட் பண்ணல, அதுக்குள்ளே மைனிங்லாம் வாய்ப்பு இல்லை. முதல்ல நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ஹவுஸ் நானே பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு தோண்டத்தை இப்போ நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஹவுஸே நம்ம பில்ட் பண்ணிடலாம். அதான் இஷ்டத்துக்குன்னு பில்ட் பண்ணுவோம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி என்னென்னு பிளான் எல்லாம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். மேலே அயன் இருக்கு மேலே, அது எடுத்துடலாம். ஓகே பில்ட் பண்ண, ஓகே சூப்பர், எட்ரா எட்ரா வித்தின் அயன் சூப்பர். ஒரே ஒரு அயன் தான் தந்துருக்கானுங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, கடுப்பாயிட்டேன். அப்போ எதாவது கொஞ்சம் அயன் கிடைக்கும், ஒரு பிக்காக்ஸ் ஆச்சு செய்யலான்னு நினச்சிட்ருந்தேன், பட் ஆனால் ஒரே ஒரு அயன் தான். அதை நான் ஸ்மெல் கொடுப்பேன்ல அப்படியே தான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன், தெரில பார்ப்போம். ஓகே வேறு எதாவது இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன், வேறு எதாவது அயன் அந்த மாதிரி அங்கே கூட ஏதோ ஒன்று போகுது, வெளிச்சமாக இருக்குது. ஓ அது சின்ன கேவ் போல், அது கிடக்குது. ஓகே அங்கே ஒரு போன் இருக்குது, எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் பப்பீஸ் வராது, என்னங்க அது கீழே டவுன் பண்ணுறேன். ஓகே கோல் எடுத்துக்கலாம், கோல் எடுத்துக்கலாம். ஓகே 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 ஓகே, என் கூட எதாவது விளாட்ணுன்னா கீழே கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் மெசேஜை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் கேமர் டேகும் மட்டும் சென்ட் பண்ணுங்கள், நம்ம விளாட்ணும் ப்ரோன்னு. நான் சர்வர் க்ரியேட் பண்ணிட்டு அதில் மொத்தம் 6 பேர் வரும், நான் என் ஃப்ரெண்டு அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு யார் 5 பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு. முதல்ல இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரில, பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க மறக்காமல் உங்கள் கேமர் டேக் மட்டும் சென்ட் பண்ணி விடுங்க, பிகாஸ் நான் ரெக்வஸ்ட் தரணும்ல, அதுதான் ரெக்வஸ்ட் தந்துட்டு அப்புறமா தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு கமெண்டில் இல்லைனா நான் டிஸ்கார்டில் லிங்க் எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தர ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நீங்கள் அப்படியே நம்ம விளாட ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல்லாக அந்த சர்வர் பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாத்தையும் விளக்குறேன். இந்த வீடியோவில் அந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரில. ஓகே நம்ம வந்த பொருள் முதல்லத்தையும் அனுப்பிச்சிடலாம். 35 கோல் கிடச்சிருங்க, வேறு மாதிரி எடுத்து ஃபர்னஸில் போட்டு மூலம் நம்ம எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணிடலாம். ஓகே 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 ஓகே, சாப்பிட்டுக்கலாம். ஒரு நைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஆமாம் நைட் ஆயிடுச்சு. படுப்போம் படுப்போம், வில்லேஜர் வரான்னு நினைக்கிறேன் அவன் வீடுனால என்னன்னு தெரில. படு 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 டக்குன்னு பார்க்குறான், நான் நைட் ஆகலையா? ஓகே ஓகே ஓகே, படு 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 டக்குன்னு படுறா, ஏன்னா நான் இன்னும் நைட் ஆகலை. ஓ மை காட் செட்டு, ஆ ஓகே நைட் ஆகிடுச்சுங்க. ஓகே ஓகே, இப்போ எதாவது க்ரீப்பராக தான் இருக்கானோ. முதல்ல நம்ம வில்லேஜஸை சேஃப் பண்ணணும், முதல்ல சுற்றி வால் காட்டணும். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன், தெரில. அவங்களும் காபல் ஸ்டோன் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இருந்தாலும் முன்னாடி அதெல்லாம் பண்ண பார்க்குறேன், என்ன பண்ணுறேன்னு தெரில. அனிமா கேட்டுன்னு நினைக்கிறேன், கேட் பார்த்துருப்பேன். கேட் வேறு இங்கே 2-3 சுற்றிட்டு இருந்துச்சு, நான் ஆஃப்லைனில் விளையாடிட்டு இருக்கும்போது 2-3 சுற்றிட்டு இருந்துச்சு, டேம் பண்ணணும்னு நினச்சேன். அதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ராட் செஞ்சு ஃபிஷ் பண்ணணும் போல், அனிமா அதான் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஓகே பிகி அடி அடி போடு. ஓகே 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 சாரி, அது எதிரே பார்க்கலாது பார்த்தீங்களா, இங்கே ஒரு கேட் இருக்குது, இங்கே கூட ஒரு இது இருக்குது. 3 எம்ரால் இருக்கு, சூப்பருங்க. ஆப்பிள் தான் என்ன இவ்வளோ கிடைக்குது என்னன்னு தெரியல, வித்தின் ஆப்பிள் இருக்குது. ஓகே 3 எம்ரால் எடுத்துகிட்டு போய் நம்ம எல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். என்னங்க வீட்டில் வச்சலாம்னு போனால், ஓ வே என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்க. ஓகே அனிமா ஃபிஷ்ஷை தான் இருந்துச்சுன்னா நம்ம டேர்ம் பண்ணலாம், பட் ஆனால் ஃபிஷ்ஷு அடிக்கணும், அதுக்கு நம்ம ஃபிஷிங் ராட் பண்ண வச்சு எதாவது கிடைக்கும். முதல்ல நம்ம எல்லா திங்ஸையும் வச்சுட்டு முதல்ல ஒரு ஃபிஷிங் ராட் செய்வோம்னு, அது செஞ்சிட்டோன்னா கரெக்டாக வரும், போய்ட்டு நம்ம எதாவது ஃபிஷ் பண்ணலாம். ஃபிஷிங் ராடுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன தேவை, ஸ்டிக்ஸும் ஸ்டிங்கும் தேவைன்னு நினைக்கிறேன், அப்படி தானே என்னன்னு தெரில. என்னங்க பண்ணுறேன், ஓ ஆமாம் ஸ்டிங்கு தேவை எனக்கு, அதனால தான் எடுத்துருப்பேன், சாரி கேட் மன்னிச்சிரு.
என்னடா ஸ்டிங்குக்கு இப்படி பண்ணுறேன்னு கேட்கலாம். என்கிட்ட ஸ்டிங் இல்லையா, இப்போ ஃபிஷ் பண்ணால் தான் என்னால் அட்லீஸ்ட் ஒரு கேட்டாச்சு பண்ணேன் பண்ண முடியும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிங்க்கு என்னங்க, ஓ மூணு ஸ்டிக் ப்ளஸ் ரெண்டு ஸ்டிங் இருந்தால் ஃபிஷிங் ஆட் செஞ்சிடலாம். ஓகே, நானே ட்ரை பண்ணியிருப்பேன் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி பண்ணியாச்சா, போயிட்டு இப்போ ஃபிஷிங் பண்ணலாம். ஓகே ஓகே, ஓடு 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 ஓடு, ஸ்பீடாக ஓடுறான், எங்கே என்னடா பண்ணுற, படா படா, ஓடு 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 ஓடு. ஓகே, நம்ம அப்படியே இப்போ ஃபிஷ் பண்ண உக்காந்துருவேன். முன்னாடி நீ ஃபிஷ்ஷே பண்ண தெரியலையா, அதுக்கப்புறமா தான் ஓ அது கிட்ட வந்தோடனே டக்குன்னு நம்ம அந்த ஃபிஷ்ஷை பட்டன் அழுத்தணும் போல் அப்படின்னு தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறமா தான் ஃபுல்லாக உட்காந்து நம்ம ஆஃப்லைனில் கூட நிறையா ஃபிஷ் பண்ணியிருப்பேன், பட் ஆனால் அது எல்லாம் சாப்பிட்றதுக்கே கரெக்டாகிடுச்சு. எனக்கு எதாவது ரேர் ஐட்டம் கிடைக்கும்னு பார்த்தேன், பட் ஆனால் அந்தளவுக்கு எதுவுமே கிடைக்கல. எனக்கு வந்து நேம் டேக் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில, பார்ப்போம். எனக்கு முழுசாக ஞாபகம் இல்லை என்னென்ன கிடச்சிதுன்னு. ஓகே, எனக்கு ஒழுங்காக ஃபிஷ் பண்ண தெரியலையா, அதனால சரி அந்த இடம் சரிப்பட்டு வரல, இந்த இடத்துக்கு போகணும்னு இந்த இடத்துக்கு வந்தேன். ஓகே, மாட்டு மாட்டு மாட்டு, ஆ மாட்டிக்கிச்சு. ஓகே, ஒரு ஃபிஷ் கிடச்சிச்சு, இன்னொரு ஃபிஷ். அங்கே பார்த்தீங்களா ஒரு பூனை இருக்குது, அந்த பூனை தாங்க சூப்பராக இருக்குங்க, ஆரஞ்சு கலர், ஒன் ஆரஞ்சு அண்ட் ஒயிட்டில் ஃபிஷ் வர மாட்டவே மாட்டேதே. ஓகே, மாட்டிடா வந்துச்சு. ஐயோ, இந்த மாதிரி தாங்க நிறைய வட்டி அவசரம் கொடுக்க மாதிரி பண்ணிட்டேன். ஓகே ஓகே, ஏதாவது ஒன்று மாட்டினா போதும், மட்டிடு மட்டிடு, ஆ ஒன்று வருது ஒன்று வருது, மட்டிட்டு மட்டிட்டு, சூப்பருங்க, ஒரு ஃபிஷ் கச்சிச்சு. ஓகே, ஓ இங்கே வேறு ஃபிஷ்லாம் வருதுங்க பார்த்துட்டு. ஓ ஏதோ என்சன்ட் இருக்குங்க, மெண்டிங்கு ப்ரீசிங் ஃபோரு பவர், சூப்பருங்க, வெறித்தனம் வேறு மாதிரி, சாம என்சன்ட் கிடச்சிருங்க, மெண்டிங் கிடச்சிருக்கு வேறு மாதிரி தான். நம்ம இது அதிகமாக போக்கு போட்டுக்கலாங்க, மெண்டிங்கு முதல்ல போ ஒன்று செஞ்சு போக்கு போட்டுக்கலாம். மெண்டிங் அண்ட் பவர் ஃபோர் இருக்குல்ல, கண்டிப்பாக நம்ம கேவ் பண்ணும் போதெல்லாம் போட்டுடலாம். ஐயோ மிஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நிறைய வண்டி மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இன்னமும் கிடச்சிதே, நான் ஒழுங்காக பார்க்கல என்ன கிடச்சிதுன்னு. ஆ இன்னொன்று வந்துச்சு, ஆ ஓகே, ஃபிஷ்ஷு. என்ன வரமாட்டேது, ஆ ஒன்று வருது, எடு போடு ஃபிஷ்ஷு, அதிகமாக ஃபிஷ் கச்சிச்சு, நாலு ஃபிஷ் கச்சிச்சு. சரி இதே போதும்னு சொல்லிட்டு அந்த கேட்டை முதல்ல நம்ம டேம் பண்ணோம். எங்கே போச்சுன்னு தெரியலையே, எங்கே தானே சுற்றிட்டு இருந்துச்சு, டீஸ்போன் டீஸ்போன் ஆயிடுச்சா, இங்கே ரெண்டு கேட் சுற்றி இருந்துச்சு, என்ன காணும், ஐயோ டீஸ்போன் ஆயிடுச்சு போலாங்க, ஐயோ வில்லேஜில் டீஸ்போன் ஆயிடுச்சுன்னா திருப்பி வருமானு கூட தெரியலையே. ஐயோ ஃபஸ்ட்டே நம்ம பண்ணியிருக்கணும் போலையே, எங்கேயா இருக்கா பார்த்தீங்களாங்க, டாட்டா ஐஸ் வந்திருக்கு, ரெண்டு வந்திருக்கு, சூப்பருங்க. ஆ அங்கே இருக்கு பாருங்க, ஆ பரவாயில்ல, எப்போ போகலங்க, ஏன்னா அந்த கலர் தான் நல்லா இருந்துச்சு. வா 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 வா, எத்தி நீ ஃபிஷ் எடுக்க போதுன்னு தெரில இது வேறு. ஆ ஏய் சூப்பருங்க, ரெண்டு ரெண்டு இதில் வேறு மாதிரி, சூப்பர். இதுக்கு ஒரு ஃபீட் தந்துடலாமா, ஆ தந்தல் சூப்பருங்க. உய் அங்கே வேறு ஒரு சின்ன குட்டி வருது, இதுவும் ரெண்டே இதில் ஃபீட் ஆனால் சூப்பர், பட் ஆனால் ஆகுமான்னு தெரில. ஐடி ஐடி சூப்பர், ரெண்டே இதில் நாலு அஞ்சு இதில் நம்ம மொத்தம் முடிச்சாச்சு, நம்மளை வீட்டுக்கு போகலாம் நம்ம. ஓகே 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 ஓகே, போகலாம் போகலாம் போகலாம், போயிட்டே இருப்போம். வருதுங்களா, ஆ வந்துச்சு வந்துச்சு. ஓகே, வீட்டில் போய் அது சீட் கொடுத்துடலாம், அப்போ தான் சேஃபுங்க. ஓகே உள்ளவா, ஒன்று ரெண்டு, ஆ சீட்டு சீட், ஓகே இன்னொன்று சீட், ஓகேங்க வேறு மாதிரி. ஓகே அனையமா, இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. என்னடா அவ்வளோதான் கேட்டிங்கன்னா, அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில.
அதுதான் சும்மா வில்லேஜ் கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன், வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது ஒரு புது சேனல்னு தெரிய போகிறோம். அதனால தான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சர்வரில் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிடுறேன். அஞ்சு பேர் ஸ்டார்டிங் அஞ்சு பேர் வரீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சர்வரில் இடம் உண்டு. மறக்காமல் கமெண்ட் பண்ணி பாருங்கள், நான் பார்த்தேன்னா வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். பாய் பாய்.